2030 வந்து 2030 நான் 9 ஆண்டு இருக்குது. இமயமலையிலேருந்து 15,000 பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகி ஓடி வருதுங்கிறாரு. 15,000 பகுதியிலேருந்து அப்போ தான் எழுதுறாங்க நம்மால் வரப்ப. அண்டார்டிகாவில் எதிர்பார்த்ததை விட பனி வேகமாக உருகி வருவதால் அதன் பின் விளைவுகளை தடுக்க வழியில்லை என விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக பனிப்பாறைகள் உருகி கடலில் கலந்து வருவதால் அண்டார்டிகாவில் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. அதில் வந்து அதனாலதான் வட இந்திய நதிகள் வந்து வற்றாமல் இருக்கிறது காரணம் அந்த பனிப்பாறைகள் தான். அதாவது நன்னீருங்கிற அங்கே அதான் குடிநீராக பயன்படுத்தும். அந்த நீர் வந்து 80 அந்த பனிப்பாறை வந்து 80 விழுக்காடு வந்து 2030 உருகி ஓடிடுன்றாங்க. 85 விழுக்காடு சொல்கிறார். 85 விழுக்காடு உருகி ஓடிடும்டா மகனே. அப்போ 85 விழுக்காடு ஓடிட்டுனா மீது 15 விழுக்காடு தான் இருக்குது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் நீ? அது வந்து ஒன்னே ஒன்று புவி வெப்பமாகுதுன்னு உனக்கு தெரியுது. வெப்பமாவதை தடுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு பூமியை பச்சை போர்வையால் கோர்த்துருது. அதுக்கு இருக்கிற ஒரே ஒன்று பூமி கொடையாக இருக்கிற நிழல் மரம் தான். அதை பற்றி சிந்திக்கவில்லையே. அதை சொல்லிக்கிறேன் பேசிட்டுப்பாமா. மக்களை பற்றி சிந்திப்பவன், நாடு நாட்டு மக்கள் அதன் நலன் அதன் வளம் இதை பற்றி சிந்திப்பவனுக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. சாமி கடவுள் பூதம் பிசாசு சாதி மதம் இதை சிந்திக்க நேரமே இருக்காது, உண்மையிலே இருக்காது. ஆனால் இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறவன் மக்களை பற்றி ஒரு துளியாகவும் சிந்திக்கணும், அவனுக்கு அது தேவையும் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் ONGC சார்பில் நடைபெற்று வரும் பணிகளால் நீர் ஆதாரம் குறைந்துள்ளதாக விவசாயிகள் சந்தேகிக்கும் நிலையில் அது தொடர்பாக கேள்வி கேட்பவர்களையும் போராட்டங்களை முன்னெடுப்பவர்களையும் போலீசார் கைது செய்து அச்சுறுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ONGC நிறுவனம் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்கள் விளைநிலங்களின் வழியாகவும் எடுத்துச் செல்லப்படுகின்றன. அவ்வாறு செல்லும் குழாய்களில் இருந்து எண்ணெய் கசிவுகள் ஒரு சில இடங்களில் ஏற்பட்டு விளைநிலங்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இது தவிர ஆழ்துளை கிணறு அமைத்து ONGC பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டது என்று விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இன்னைக்கு வந்து 3 போகம் சாகுபடிங்கிறது வந்து எல்லாம் போய் இன்னைக்கு 2 போகம் இன்னைக்கு 1 போகம் ஆயிட்டு இருந்த 1 போகத்துக்கு மழையும் பற்றாமையும் கர்நாடக அரசு தண்ணீரும் கொடுக்காமலையும் நாங்க சிரமப்பட்டிருக்க காலத்துல வந்து இன்னைக்கு பூமியோட நிலத்தடி நீர் எல்லாம் வந்து அதி பாலத்துக்கு போயிட்டு கிட்ட 200 அடி 400 அடி 300 அடி கீழே தண்ணி போயிடுச்சு. இன்னைக்கு போயிடுச்சு. இப்படி இருக்கிற காலகட்டத்துல ONGC நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க, 10 மீட்டர் 15 மீட்டர் அவங்க போல தொலை கொலையை போட்டு அது என்ன தண்ணியோட பாட்டில் எல்லாம் கீழே போயிடுது. எங்களுக்கு வந்து கீழே போயிடுச்சு. அதனால என்னன்னு கேட்டாக்க, ஒரு போர்வெல் வேலை செய்யல, குடித நீர்களுக்கு சிரமமா இருக்கு. சமீப காலமாக புதிதாக எண்ணெய் கிணறுகள் அமைக்க விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்படாமலேயே துரப்பண பணிகளை செய்ய ONGC நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எங்க நிலத்துல நீங்க இந்த மாதிரி ONGC போர் போட்டிருக்காங்க, இந்த எண்ணெய் எடுத்ததுனால எங்களுக்கு இவ்வளவு விளைவு ஏற்பட்டிருக்குன்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னா அவரும் கருத்து கேட்கறதில்ல, அந்த மக்களை வந்து மதிக்கிறது இல்ல, அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கிறது இல்ல. ஏன்னா முறையா ஒரு இடத்துல வந்து ONGC தன்னுடைய பணிகளை தூங்கணும்னா கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கணும், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அனுமதி வாங்கப்பட்டிருக்கணும், சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கப்பட்டிருக்கணும். இந்த நடைமுறை எதுவுமே செய்யாம இன்னைக்கு ONGC பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய துரப்பண பணிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க தடுத்தோம்னாக்கா மீறி எங்க மேல காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதிகமா நாங்க தடுக்கிற எங்களை வந்து நடவடிக்கை எடுத்து உடனே உள்ள தள்ளணும், போலீஸை வச்சு தடியடி நடத்துறாங்க. இந்த ONGC-யை வந்து சுத்தமா ஒழிச்சாதான் நல்லா இருக்கும். இந்த ONGC-யால தான் தமிழ்நாடே வீணா போகுதுன்னு. கடந்த 1 மாதத்தில் மட்டும் ONGC-க்கு எதிராக போராடிய 300க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததுடன் மக்களை ஒருங்கிணைப்பவர்கள் மீது கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. இதுகுறித்து ONGC நிறுவன அதிகாரிகளிடம் விளக்கம் பெற தொலைபேசியில் பல முறை தொடர்பு கொண்டும் அழைப்பை அவர்கள் எடுக்கவில்லை. வந்த உடனே அனல் மின் நிலையம் அணு உள்ள நிலை எல்லாத்தையும் மூடுறோம், மீத்தேன் இதெல்லாம் அவனே குழாயை பிடிங்கிடுவான், எனக்கு மீத்தேன் நான் எடுப்பேன். ஆட்டுச்சாணம் ஆட்டு புழுக்க மாட்டுச்சாணம் மக்கிய மரக்கழிவுகள் இலதள கழிவுகள் இயற்கை உரக்கடங்கை உருவாக்கி 100 ஏக்கர் 200 ஏக்கர் உருவாக்கி அதிலிருந்து பயோகேஸ் எடுத்துருவேன். சிங்கப்பூர் எடுக்கிறது வெறும் மக்கிய மரக்கழிவுலேருந்து பயோகேஸ் எடுத்து மீத்தேன் இத்தனை எடுத்து நாடு நல்லா வச்சுருக்கான். எனக்கு என் பூமி மனிதர்கள் என் உயிரினங்கள் என் உறவுகள் வாழ்கிற இடமா இருக்கணும். என் பூமி தாய் என் ஈரக்குலைய இதயத்தை நுரையீரல அறுக்கிற வேலையை வச்சுக்கிட்டா அறுத்து போட்டு விட்டுருவேன் எல்லா பயிலையும். என் தம்பி தஞ்சாவூர்ல மயிலாடுதுறையில் என் தம்பி என் கட்சிக்காரப்பையே
ஆடு மாடு சாணம் மனித கழிவு இருக்குல்ல, இதையெல்லாம் கொட்டி பயோகேஸ் இந்த மீத்தேன் தான் எடுக்கிறான். எடுத்து என்ன பண்றான், மோட்டர் பைக் ஓட்டுறான், அம்மாவுக்கு கொடுக்குறான், சிலிண்டருக்கு மாதிரியா கொடுக்குறான், அம்மா அதுல சமைக்குது, மின்சாரம் தயாரிச்சு எரிக்கிறான். டே என் தம்பி வீட்டில் செய்யறான்டா, நான் அதை நாட்டில் செய்ய போறேன்டா, அவ்வளவு வேண்டாம். நீங்க வேணா நீங்க கேளுங்க, என் தம்பி காசிராமே மயிலாடுதுறையில் போட்டிடுறான்ல, அவன்கிட்ட கேளுங்க, அவன் உங்களுக்கு அனுப்பி விடுவான். அப்படியே வலை வழியில எல்லாம் பரப்பி விடுங்க, நானே உங்களுக்கு வாங்கி போட்டு விட சொல்றேன் கட்சியில்.